அக்யூபங்கர் ஓர் அற்புத சிகிச்சை முறை. மனிதனுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களுக்கும் இம்மருத்துவ முறையில் தீர்வு உண்டு. அக்யூபங்கர் மருத்துவம் மூலம் அறுவை சிகிச்சைகளை தவிர்க்கலாம். டாக்டர் வஹாப்ஸ் ப்ரானிக் அக்யூபங்கர் அண்ட் காம்ப்ளிமெண்டரி தெரபீஸ் வழங்கும் அக்யூபங்கர் ஓர் அறிமுகம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேராசிரியர் டாக்டர் சலாவுதீன் அவர்களை சந்திக்க போகிறோம். அக்யூபங்கர் தொடர்பான உங்கள் கேள்விகளுக்கு விளக்கம் பெறலாம். ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர், மக்களுக்கு அக்யூபங்கர் சிகிச்சை பற்றி சொல்லுங்கள் டாக்டர். அக்யூபங்கர் அப்படிங்கிறது ஒரு மருந்தில்லாத மருத்துவ முறை. பொதுவாக மக்கள் மனசில் எந்த நோய் வந்தாலும் அதுக்கு மருந்துகள் மூலமாக தான் நிவாரணம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆழமாக பதிந்து போன ஒரு விஷயம். இதிலிருந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில், நோய் எதுவானாலும் அதுக்கு மருந்துகள் தேவையில்லை, உடம்புக்குள்ளே ஏற்படக்கூடிய நோய்களுக்கான மருந்து உடம்புக்குள்ளே தான் உருவாகுது அப்படிங்கிற தத்துவத்தை இந்த மருத்துவ முறை சொல்லுது. ஓகே டாக்டர், இப்போ அக்யூபங்கர் கிளினிக்ஸ் இல்லை அக்யூபங்கர் சிகிச்சை பண்ணுற டாக்டர்ஸ் வந்து அதிக அளவில் நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மக்கள் எப்படி தனக்கு சரியான டாக்டர் செலக்ட் பண்ணுறது? இந்த அக்யூபங்கர் அப்படிங்கிற இந்த சிஸ்டமே வந்து இன்னும் மக்களை வந்து முழுமையாக சென்றடையலை. மருத்துவம் அப்படின்னு சொன்னால் மருந்துகள் மூலமாக ஒரு அலோபதி சிஸ்டத்தை தான் நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஃபார்ம் எல்லார்ட்டையும் இருக்குது. இந்த மருத்துவ முறை வந்து இப்போ வளர்ந்து வர ஒரு மருத்துவ முறை அப்படின்னு தான் சொல்லணும். மிக பழமையான மருத்துவ முறையாக இருந்தாலும் காலப்போக்கில் இந்த கலைகள்லாம் வந்து அழிந்து விட்டதால் இது மீண்டும் புத்துயிர் பெற்று இப்போ இந்த மக்களை வந்து சென்றடைந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ப்ராப்பர் அந்த ரெகுலேஷன், அதிக அளவில் மருத்துவர்கள் இல்லாமல் இருப்பது தான் இந்த குறைக்கான காரணம். ஓகே டாக்டர், இப்போ அக்யூபங்கர்னு சொல்லும் போது இது வந்து சைனீஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது சைனாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து இது பொருத்தமானதாக இருக்கலாம். இந்தியாவில் நம்ம அதை அக்யூபங்கர் செய்யும் போது அது எந்த அளவுக்கு நம்ம வேறுபடுத்தி செய்யணும்? ஆக்சுவலி இந்த ரீஜினல் தெரபீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து அந்த பகுதி சார்ந்த மக்களின் நோய்களை தீர்ப்பதில் மிகவும் ஆற்றல் மிக்கதாக இருக்கும். ஆனால் அக்யூபங்கரை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு சொந்தமான ஒரு மருத்துவ முறை. குறிப்பாக சொல்லப்போனால் பழனியில் வாழ்ந்த சித்தர் போகர் என்பவர் மூலமாக இந்த மருத்துவ முறை சீனர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு அக்யூபங்கர் என்ற பெயரில் சீனர்கள் அந்த மருத்துவ முறையை சற்று மேம்படுத்தி இன்றைக்கு உலகத்துக்கு அளித்திருக்காங்க. அக்யூபங்கர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும்போது அந்த பெருமை சீனர்களை சென்றடையும். ஆனால் இந்த மருத்துவ முறையினுடைய ஆரிஜின் வர்ம சிகிச்சையிலிருந்து தோன்றியிருக்கிறது. ஓகே, இப்போ மக்கள் வந்து ஏற்கனவே ஏதாவது ஒரு சிகிச்சையில் இருக்கும்போது அவங்க அக்யூபங்கரை வந்து அடிஷ்னலாக எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ எந்த ஒரு நோயாளியும் வந்து வேறு ஒரு மருத்துவ முறையை செய்துக்காமல் அக்யூபங்கருக்கு நேரடியாக வர்றதில்லை. காரணம், அதற்கான அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு. ஸோ வேறு மருத்துவ முறையை செய்து கொண்டிருப்பவர்கள் அக்யூபங்கரை சேர்த்து இணைத்து செய்து கொள்ளலாம். காரணம், அக்யூபங்கரில் வந்து எந்த விதமான மருந்துகளுமே இல்லை அப்படிங்கிறதுனால இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் டு எனி அதர் கன்வென்ஷனல் சிஸ்டம். ஓகே டாக்டர், இப்போ குழந்தைகளுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து அக்யூபங்கரில் சிகிச்சை? பிறந்த குழந்தை முதல் உயிரோடு இருக்கக்கூடிய எந்த வயதினருக்கும் அக்யூபங்கர் சிகிச்சை ஏற்ற ஒரு மருத்துவ முறையாக இருக்குது. இதில் வந்து மருந்துகள் இல்லாமல் நம் உடலில் இருக்கும் சில அக்யூபங்கர் புள்ளிகளில் கொடுக்கக்கூடிய அழுத்தம், அதை வந்து நாம் அக்யூப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதே அக்யூபங்கர் புள்ளியில் நாம் ஒரு ஊசியை செருகும் போது அதை அக்யூபங்கர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிஸ்டம் குழந்தைகள், மிக வயதானவர்களுக்கு நாம் இந்த அக்யூப்ரெஷர் மூலமாகவே கூட நிவாரணம் வழங்க முடியும். ஓகே டாக்டர்.